ஆச்சு இவனுக்கு. என்ன அப்பல ரொம்ப ஜாலியாக இருக்க போல. என்னது சூப்பர்ரா, இந்த தடவை கரெக்டாக கொடுத்துருவியா? கரெக்டாக பிரேக்கில் போய் கொடுத்துருவேன். கொடுத்துட்டா ஏய் அங்கே பாடுறா ஷில்பா. ஹாய் ஷில்பா. வணக்கம்மா, உட்காருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் இலக்கணம். மே ஐ கம் இன் மிஸ்? வாமா. ஏய் பிரியா யூனிஃபார்மில் வந்துருக்கா. எல்லாருமே இலக்கணத்தை கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிங்க. எல்லாமே நம்ம படித்தது தான், இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுற வகையில் மறுபடியும் நான் அதை நினைவுபடுத்துகிறேன். சரி, அழிவிடன்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? இன்னொரு குரலை வீட்டு பாடமாவும் செஞ்சு. ரொம்ப நன்றி டீச்சர். சரியா? Thank you ma'am. Thank you teacher. நன்றி மா. டேய் இந்த லெட்டர் போய் கொடுத்துறா போ. கார்த்திக் ஒரு நிமிஷம் போடா போ. உன் கனவு நாயகிக்கு கல்யாணம் ஆக போகுது. இன்விடேஷன் கார்டு. என்ன பண்றா? என்னடா ரெண்டு நாளாக ஒரு மாதிரி இருக்கு? மனசு இருக்க மாதிரி இருந்தா முகமே காட்டி கொடுத்துரும். நம்ம எல்லாரும் எல்லாத்தையும் ஓப்பனாக பேசி லைட் ஹார்ட்டட் மூமெண்ட்ஸாக இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும்ல கார்த்திக். நான் ஒரு புக் படித்தேன் கார்த்திக், த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக். மார்க் மேசன் எழுதியிருந்தது. நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்க்கும் யாராக எதை நினச்சிருவாங்களோ, யாராக நம்மளை எதை பேசிடுவாங்களோ அப்படின்றதுனால தான். டீப்பாக யோசித்து பார்த்தா நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிற நிறைய விஷயம் ஒரு சப்ப மேட்டராக தான் இருக்கும். உடஞ்சி போன பொருள்லேயும் ஒரு அழகு இருக்குது கார்த்திக். இட்ஸ் நாட் அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் டு யூ, இட்ஸ் அபவுட் ஹவ் யூ ரியாக்ட் டுவர்ட்ஸ் த மேட்டர் அப்படின்னு இக்கிகை புக்கில் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். இன்னொரு புக் படிச்சுட்டு வந்து இன்னொரு நாள் சொல்லு, இப்போ கிளம்பு. ஏ என்ன நீ
நீ முதல்ல லைஃப்ல ப்ரொடக்டிவா இருக்கணும்னா இந்த மாதிரி ஆளுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் பண்ணு. இது எந்த புக்ல சொன்னாங்க? சிப்ப ஸ்டூபிட். டேய் என்னடா பிரச்சனை உனக்கு? ரெண்டு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், சரணியாவே அட்வைஸ் பண்ண விஷயடா. மாப்பிள்ள நான் நார்மலா தான்டா இருக்கேன். கிழிச்ச